हाय हेलो எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேபி வீடியோஸ் இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம் வெண்டைக்காவை ரொம்ப காரமா கிறிஸ்பியா எப்படி செய்யலாம் அப்படிங்கற வீடியோ தான் இது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி நீங்க இத செஞ்சு சாப்பிடுவீங்க முதல்ல வெறும் வாணல்ல வெண்டைக்காவ இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு நல்லா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஏன் இது மாதிரி பண்றோனா வெண்டைக்கால இருந்து அந்த கொழகொழப்பு தன்மை இருக்கும் அத குறைக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் வாணல்ல போட்டு இப்படி வதக்கி எடுத்துக்கணும் லைட்டா அதோட கலர் மாறற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கை எடுக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அத வணக்கி எடுத்து வச்சிட்டு அதே வாணல்ல குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு தாளிப்புக்கு தேவையான கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் எல்லாத்தையும் நம்ம சேக்கறோம் பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத பேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலை எந்த டிஷா இருந்தாலும் வெங்காயத்தை நல்லா அதோட கலர் மாறற வரைக்கும் லைட் பிரவுனா வர வரைக்கும் நல்லா வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இப்போ சேக்கணும் இப்போ சேர்த்துட்டு கூடவே நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் காய் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் இந்த பொரியல் நம்ம சுத்தமா தண்ணி சேக்காம செய்ய போறோம் இந்த நேரத்துல வெண்டைக்கால உள்ள அந்த கொழகொழப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க கை எடுக்காம அத கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் குறஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சிட்டு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த வெண்டைக்கால உள்ள கொழகொழப்பு தன்மை போயிடு நெக்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப தனித்தனியா உதிர அளவுக்கு நல்ல ஃப்ரை ஆயிடும் இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் அடுத்ததா நம்ம சாம்பார் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கறோம் ஏன் இதுல சாம்பார் பவுடர் நான் சேக்கறேனா இந்த டிஷ்க்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க கூடியதே இந்த சாம்பார் தூள் தாங்க. ஒரு தடவை நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா நான் ஆயில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் நல்லா உதிரியா வரும் வெண்டைக்காய். எல்லா பொரியலுமே நம்ம மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிருப்போம். ஆனா சாம்பார் தூள் ஆட் பண்ணி பாருங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் கர்ட் ரைஸ்க்கும் லெமன் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நல்ல காரசாரமாக வெண்டைக்காவை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்